மா இலை தோரணம் எப்படி கொக்குறதுன்னு பார்க்க போகிறோங்க. நம்ம வந்து இந்த மாதிரி செடி இந்த மாதிரி கொத்துலேருந்து மா இலையில் பிச்சு வச்சுருக்கோங்க. மாவிலை வந்துங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு பின் கழுவி அலசி வச்சுருக்கோங்க. தொடச்சி தான் பின்பகுதியில் இந்த மாதிரி அழுத்தமாக கொஞ்சம் குத்திக்கினாங்க. இது மாதிரி பண்ணிவிட்டு இது மடித்து மடித்து ஒரு ஒரு பீஸாக இப்படி மடிச்சுக்கிட்டு இந்த அளவு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு வரணுங்க. இதே மாதிரி வச்சுட்டு மா இலை எப்பவுமே மஞ்சள் கலர் பாருங்க. நூல் அல்லது டொயின் சொல்லுவாங்க சனல், அதில் கோக்கலாம். எப்போ எல்லோ மஞ்சள் கலர் கோத்தா ரொம்ப நல்லதுங்க. அதனால நம்ம மஞ்சள் கலர் இருக்க நூலில் பார்த்து கோத்துக்கலாங்க. அதை இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸாக எடுத்துக்கிட்டு நம்ம இதுக்குள்ளே விட்டுக்கிட்டு இந்த வரணும். இந்த மாதிரி கோத்துட்டு மா இலை தோரணம் ரொம்ப நல்லதுங்க. வீட்டில் கட்டினாவே ஆயுத பூஜைக்கு சரஸ்வதி பூஜை இந்த மாதிரி ஃபங்க்ஷன்கள்லாம் நம்ம மா இலை தோரணம் கட்டுறது ரொம்ப நல்லதுங்க. இது எப்போவுமே வீட்டின் தலைவாசல் சொல்லுவாங்க, அதில் மேல் பகுதியில் தாங்க எப்போவுமே மா இலை தோரணம் கட்டினோம். நம்ம வீட்டில் கட்டினா எந்த ஒரு தீய சக்தியும் வீட்டில் அணுகாதுங்க. நம்மளுக்கு அந்த காற்று பட்டாவே நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம உடம்பு மேலே. மாலை கோத்தாச்சுங்க. மா இலை மாலையை நம்ம வந்துங்க அழகு கொசுந்தாங்க, இதனால் ஒன்றும் இது இல்லை. சிலர் பூ வச்சு கட்டுவாங்க. நான் வந்து மஞ்சள் குங்கு கிப்புறேங்க. இது வந்து அழகுக்கு தாங்க. மா இலையில மகாலட்சுமி குடி இருக்கான்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம வீட்டு வாசப்படியில் ஒரு கொத்தாவதுங்க இது மா இலை நம்ம அந்த கொத்து சொருகி வச்சா ரொம்ப நல்லதுங்க. நம்ம இந்த மாதிரி இது வந்து அழகுக்கு தாங்க வச்சுட்டு வரேன். மா இலை மாலை ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு விஷயம் தெரியுங்களா, மா இலை எப்பவுமே அழுகி போகாதுங்க, காஞ்சி தான் போவுங்க. அதை மாதிரி கடைசி வெள்ளம் நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் நல்லபடியாக இருக்கு வராமல் பார்த்துக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.